நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அப்ப அவன் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம இன்னைக்கு இளமையா இருக்கணும் ஒரு ஆசை. அப்ப ஐயா சொல்ற ஆசையது உங்களுக்கு ஒன்பது வாசலோட பிறந்தவன் பண்ற நீசம் கொடுக்காது. பக்கத்துல இருக்க பைய கட்டி விட்டுருவான், ஒன்னா இருந்தா அங்கிட்டு போய் கட்டி விட்டுருவான். அங்க என்ன அது இன்னைக்கு அருளிசை வழிபாடு. அது என்ன அருளிசை வழிபாடு? அது ஐயா சிவச்சந்திரன் கச்சேரி பாடுவாரு, அவன் பாடுவாராக்கும். இவ்வளவு பெரிய கூட்டம் என்ன, அது கச்சேரி கேட்கணும். இதெல்லாம் ஐயா சொல்லல, அப்படி எல்லாம் வைக்கப்படாது. போனோம், மணி அடிக்கணும், சாமி கும்பிடணும், அரகரா பாடணும். இதை தாண்டா இத்தனை வருஷமா நம்ம செஞ்சோம். இதைத்தானே செஞ்சோம், 150 வருஷமா தானே செஞ்சோம். ஆமா, ஆனா இப்ப குறிப்பிட்டு எழுகிற 20 வருடத்திற்குள்ள ஐயா வழி ஒரு ஓங்கார வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எப்படி மீடியாக்கள் எல்லாம் வந்தாதானே வழிபாடு உலகத்துக்கு? நிச்சயமாக. ஆமா, அன்னைக்கு கிடையாது ஐயா. நம்ம பதில பாட்டு பண்ணா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்தது. இன்று அகில உலகமே ஐயா வழிக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஐயா உண்டு ஐயா, அது ஆண்டவன் விதைத்த விதி, இது எவராலும் மாற்ற முடியாது அந்த நிலைப்பாடு நமக்கு. ஆனா கெடுக்கிறது தானே வாழ்க்கை. நிச்சயமாக. அப்ப கலியை கெடுக்கத்தானே செய்வான். ஆமா, அப்ப கலியை இவ்வளவு தூரம் இருப்பான்னு சொன்ன உடனே சிவபெருமான் சொல்லுவாரு, அந்த கலியில கொண்டு வாங்க, ஐயோ முண்டமா கிடக்கிறான், எப்படி கொண்டு வராதுன்னு. ஒரு கவ்வை எடுத்து தூக்கி போட்டான், கலியே கைலங்கிரி விழுகிறான். அந்த கைலங்கிரியே கெடுகிடன்று நடுங்குகிற அளவுக்கு ஆங்கார ஓங்கார சத்தத்தோடு அப்படி சிரிச்சுட்டு வர கைலங்கிரி மதிக்கலே, கடவுளை மதிக்கலே, நந்திதேவன் ஓடி போச்சுறாரு. நீசனே என்ன இது? கைலங்கிரி இதுவா? கைலை. அப்படியானால் இதோ காவி உடுத்து கொண்டிருக்கிறார் இவர். யார்? அவர்தானடா சிவபெருமான். என்ன சிரிக்கிறாய்? இவரை பார்த்தாலே பண்டாரம் போல் இருக்கிறது. ஈரேழு லோகத்திற்கு படியளக்கும் சிவன் இவர் என்று சொல்கிறீரே, வேடிக்கையாக இருக்கிறது. அத்தியா பாத்தியா, நல்லா கேட்டுங்க. கலி எனக்கு வந்த உடனே யார் மேல சந்தேகம்? அவர் உருவம் இல்லாத அருபியானவன். நாம அருவருவ வழிபாடாக இதை வைத்திருக்கிறோம். ரூபமும் இல்ல, அருபமும் இல்ல, ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறோம். இதுதான் மக்கள் நம்பிக்கை வருவதற்கு. என்ன இன்னும் நம்ம எழுத்தறிவு செய்யப்படவே, அப்ப நமக்கு நம்பிக்கைக்கு ஒரு உருவத்தை காட்டி நாம் வழிபாடு செய்கிறோம். அது இப்படித்தான் இருக்கணும். உருவத்தை காட்டல, அதை பார்த்து நாம வணங்கி இவன் மனதை உருவகப்படுத்த வேண்டும் என்று செய்தால் அதை பார்த்து கேட்கிறான், ஐயா இப்படி போறோம், ஐயா அண்ணன் கேட்டாரோ, ஐயா மணி அடிக்க சொன்னாரோ, எப்பானே ஐயா இவனை உயிரோட வைக்க சொன்னாரோ, இப்படியே கழிவப்பா இவன் கேட்டான் பத்தியா, இவரா சிவன். படியளக்கும் சிவன் உனக்கு சந்தேகமாக இருந்தால் ஏதேனும் வரம் கேட்டு பார் என்றார். வரமா? அப்படியானால் அது அவரது இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு அழகிய பெண். பாவி, வரத்தை கேளுனா இரண்டாவது சிந்தனை எங்க போது பாருங்க, எங்கே போகுது? பெண் மீது, அதுவும் பெண்ணாவள், நம் அம்மை உமையவள். உமையவளோ மலைமகளோ யாராய் இருந்தார் என்ன? அவளை விட அழகில் அதிகமாய் தேவர்கள் மூவரிலும் யாரும் இச்சை கொள்ளும் அளவிற்கு அங்கே தன் அழகோடு எனக்கு சரிபாதியான ஒரு பெண்ணை படைத்து இந்த சிவனால் தர முடியுமா? கேட்டியா கேட்டியா, இங்க இருக்கிற உங்க மத்தியிலே கிளம்பாச்சா? ஏம்மா? ஆமா, நாலு மணிக்கு எழும்ப முடியும், அவரை கும்பிட முடியும்.
நீங்க சண்டை உண்டு பண்ணாங்க ஓ நான் அப்ப சொன்னதுக்கு ஆமா ஓ நேரா செஞ்சா அம்மா நாளைக்கு 4 மணிக்கு இருக்கேன்டா நாளைக்கு செஞ்சிருங்க ஆமா சாயங்காலம் எழும்புங்க ஆமா அன்னைக்கு கச்சேக்க நிகழ்ச்சி கேளுங்க மக்கா இது முழுசா கேட்ட பலன்டு மக்கா ஏதோ சொல்லுகிறான்னு நினைக்காதே வைகுண்ட சாமி யார் என்பது இன்னும் தெரியாததனாலதான் இந்த நிலைப்பாட்டை நான் இந்த தொட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக தொட வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கிறேன் ஏதோ ஐயா சாமி ஏதோ ஐயா கோய் இதோட நிலைப்பாட்டு போய்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலை வேண்டாம் அப்போ இவன் வரேன் கேட்கிறான் நீ என்ன கேட்ப நானே கேட்கிறேன் இந்த கூட்டத்துல திடீர்னு ஐயா வந்துட்டார் வந்த கள்ளத்தி கரைஞ்சுமா அது வேற ஒண்ணும் இல்ல இப்ப இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பண்டாரம் காவி கட்டி வந்துட்டு நான் தான் வைண்டசாமி வந்திருக்கிறேன் மக்கா நீங்கள் தான் என்னதான் கும்பிட்டு யாராவது நம்புவீங்க நம்ப மாட்டா ஐயா நம்புவீங்க இவன் இந்த மண்டலாசத்துல இருந்து வந்துட்டா புடிய தூக்கி தூர போடல இதைத்தான் சொல்லுவான் இல்ல அப்ப ஐயாவே வந்தா நம்புவானா நம்ப மாட்டா அப்ப நம்பாதவன் கலியே ஆமா அந்த கலியனுடைய இடத்துல நாம இருக்கிறோமே நாம இன்னைக்கு நம்ப போற மக்களே ஒன்றும் தெரியாமல் உளறி கொண்டு இருக்கிறோமா இல்லை சாதாரணமான இறைவன் அல்ல அவனை பற்றி பிடித்தால் பலன் உண்டு அவன் சாதாரண இறைவரே அல்ல உலகை இவரேவர் இருந்து கைதட்டும் போடு அன்பா கூப்பிடுறோம் ஆனா அந்த கூப்பிடுற அளவுக்கு நம்மளை வச்சிருக்காரு பாருங்க அதான் நம்முடைய வழிபாட்டின் சிறப்பு ஒரு தாத்தாவை ஒரு உறவினரை ஒரு பெரியவரை அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு நம்ம ஐயா இறங்கி நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அந்த அப்பனுடைய நாமத்தை சொல்வதற்கு நாம் கோடான கோடி பலன் பெற்றிருக்க வேண்டும் அடி
சுனாமி அலையில அப்படியே வந்த மாதிரி இருக்கு. மதந்து வரு அவன் சத்தம் போட்டு சொல்றான், நல்ல சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டுமே. இங்க ஒரு சத்தத்தையும் காட்டுல சில பேர் சிரிக்கிறாங்க. நாமத்தை சொல்லும் போது அது எதுக்கு சிரிப்பு? பாப்பா எல்லாரும் ஒண்ணு போற கை எடுத்து கும்பிடுங்க பாருங்க ஒரே முறையில. ஐயா சிவ 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 சிவாரகரகர சிவ 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 சிவாரகரகர தெரியாது அந்த நிலைமைக்குள்ள மாட்டிக்கிட்டு நடக்கிறோம். அந்த சிறப்பை நாம உணர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு, அதனால நாமத்தை சொல்றோம். ஆனா அவன் என்ன சொல்றான், அம்மைய பார்த்தே சந்தேகப்படுறான். அப்ப வரத்த கேள்வன சொல்றான், இவரை விட இந்த பெண்ணை விட யாரு, நம்ம அம்மை உமையோட விட அழகான ஒரு பெண்ணை படைத்து தர முடியுமா கேட்டானே சிவனால். ஆமா இந்த சிவபெருமான் உனக்கு வரம் கேட்ட என்ன கேட்பேன். தூத்துக்குடியில இருந்து நான் எங்க பாடினாலும் ஒரு பையன் ஓடி வந்துடுறாரு. ஆமா நேத்து அங்க இருந்தாருன்னா இங்க வந்துடுறாரு. அன்னைக்கு நெசப்பாங்க சரிக்கு ஓடி வந்துட்டாரு. எப்பா உங்ககிட்ட திடீர்னு கடவுள் வந்து உன்னை எழுப்பி மக்கா உனக்கு என்ன வேணும் கேட்டா என்ன கேட்பேன் கேளுங்க ஐயா. காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி, என்ன மக்கா? சரி ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி ஒரு 10 கோடி ரூபாய் இவனையும் பூட்டி 10 நாளா போட்டணும். 10 கோடிய உள்ள போட்டு பூட்டிட்டு போயிடணும். என்னத்தை திங்கப்பா 10 கோடி பணத்தையுமா திங்க முடியும்? சோர வேணுமே. என்னதான் இருந்தாலும் ஐயாட்ட நமக்கு அன்னமும் வஸ்திரமும் ஐயா அன்ன வஸ்திரம் ஐயா வச்சு ரசிக்கணும். அதுதான் நீ என்ன கேட்டாலும் அன்ன வஸ்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அன்னம் சாப்பிட முடியலையா, பணம் இருக்கு எல்லாருக்கு சோத்த கண்ணு
मन सुनवाद मकल அன்பு மக்கள் அன்பா சொல்லுங்க அதுதான் நம்ம ஐயா வழி அத முதல்ல கடைபிடிங்க சட்டை கலத்துக்கு போய் ஐயா சொன்னது இந்த சட்டை கலத்தை சொல்லல உன் மனசுல அழுக்கு இருக்குது ஆணவம் இருக்குது ஆங்காரை யாருக்கும் அடங்காத ஆணவம் இருக்குது அந்த சட்டை அழுத்தி போடுறானே நம்மால இந்த சட்டை கலத்துறானே சண்டைக்கு வந்திருக்கான் எங்க போய் எனக்கு கிருஷ்ணமணி ஐயா விளக்கமா ஒரு புத்தகம் போடுங்க வேற வழி இல்ல ஐயா சொன்ன மாய என்ற சட்டையை அகற்றி விட்டு மாலவனை தொடுறு என்று சொன்னார் ஆனா நம்மாலு வெறியாட்டன் அந்த சட்டனு கலத்துறேன்னா இன்னைக்கு எல்லாம் ஆம்பளை போய் சட்டையை கலத்துறக்கே வைக்கப்படுறான் இல்லையா ஏன்னா சிலவன் எக்ஸசைஸே பண்றது இல்ல அது உடம்ப சட்டையை கலத்தணும் முழு முழுன்னு இருக்கான் இந்த நிலையில அவன் காட்டுவானா சட்டையை கலத்தணும்னு நான் ஒண்ணும் கோயிலுக்கு வரலன்னு வெளியே போறான் उलगमे ஐயாவளிக்குள்ளே வரையிருக்கிறது।